அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யரங்கன். நம்மளுடைய சேனலில் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பல முக்கியமான டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் பல தரப்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை ட்ரை செஞ்சுட்டீங்க, ஆர் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா, பட் எங்கே ஸ்டார்ட் செய்யன்னு தெரியல, ஆர் செஞ்ச மெத்தட்ஸும் ஒர்க் ஆகலை அப்படின்னா, டூ மெத்தட்ஸ் தட் வில் டெஃபினெட்லி ஒர்க் அப்படின்னா என்ன, என்னென்ன மெத்தட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த என்டையர் வீடியோ பாருங்கள். அண்ட் இஃப் யூ திங்க் திஸ் வீடியோ டிசர்வ்ஸ் அ லாட் மோர் வியூஸ் அண்ட் திஸ் சேனல் டிசர்வ்ஸ் அ லாட் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க. அண்ட் இப்போ டக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் செய்ய போகிறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு தான் உங்களுடைய கோர்ஸில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் யாருடைய கோர்ஸ் நீங்கள் எடுத்து படித்தாலும் சரி, எந்த புக்கில் படித்தாலும் சரி, இது ரெண்டு தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எது அப்படின்னா விஷுவலைசேஷன். எத்தனை பேர் இதை நம்புறீங்க அப்படின்னே எனக்கு தெரியல, பட் விஷுவலைசேஷன் அப்படின்றது தான் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக் இந்த டயர் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய டெக்னிக்ஸில். அது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு கூட தெரியல. நீங்கள் எதை விஷுவலைஸ் செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, 90% ஆஃபர்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை தான் நம்ம விஷுவலைஸ் செய்வோம். பிகாஸ் நமக்கு ஒன்று பயம் வரும், ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கான்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய மூளை வந்து நம்மளை சேஃப் கார்ட் செய்கிறேன், அவங்களை ப்ரொடெக்ட் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையான எண்ணங்கள் மூலமாக நமக்கு சில விஷன்ஸ்லாம் நமக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அந்த விஷன்ஸ் எல்லாருமே விஷுவலைசேஷன் மூலமாக நம்ம இன்னும் பிரம்மாண்டமாக ஆக்கி ஒரு தமா தொண்டு சின்ன விஷயத்த வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக நம்ம மாற்றி கடைசியில் நமக்கு சாதகமான ஒரு முடிவு வராமல் இருப்பதற்கான அனைத்து விஷயத்தையுமே நம்ம செய்வோம். பட் இது நீங்கள் கொஞ்சம் மாற்றி உங்களுக்கு தகுந்தாற் போல் உங்களால் இதை பயன்படுத்த முடிந்தால் இந்த ஒரு டெக்னிக்கே போதும். நீங்கள் எங்கே எந்த டெக்னிக்கும் பயன்படுத்த வேண்டாம், எத்தனை வாட்டி எழுதணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. விஷுவலைசேஷன் அப்படின்றது உங்களுடைய மனக்கண்ணில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன உங்களுடைய லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க அப்படின்றது தான் விஷுவலைசேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தணும்னா எப்படி பயன்படுத்தலாம், இஃப் யூ ஆர் அ பிகினர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு விஷயத்திற்காக ஆசைப்படுறீங்க, இதுக்காக நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல வேலைக்கோ இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்கோ ஏதோ ஒன்று அதை வந்து நீங்கள் விஷுவலைஸ் செய்யணும் அப்படின்னா, இப்போலேருந்து அந்த ஒரு பர்டிகுலரான வேலை ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன உங்களோட லைஃப்பில் செய்வீங்க, அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் விஷுவலைஸ் செய்யணும். அதாவது ஒரு ஒரு நல்ல வேலை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா, அந்த வேலை கிடச்ச பிறகு உங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது, அந்த டே நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்து நைட்டு படுத்து தூங்கும் வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன நடக்கிறது, நீங்கள் எழுந்து ஒரு சமைப்பதிலிருந்து அதற்கு பிறகு உங்களுடைய அம்மாவோ உங்களுடைய ஒய்ஃபோ உங்களுக்கு லஞ்ச் பேக் செய்து, நீங்கள் எந்த மாதிரி ஒரு டப்பாவில் லஞ்ச் கொண்டு போகிறீங்க, எப்படி உங்களுடைய ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிற டேபிள் எப்படி இருக்குது, அந்த டேபிள் பக்கத்தில் உங்களுடைய கலீக்ஸ் எப்படி இருக்காங்க, நீங்கள் ஆசைப்பட்ட வேலையை எவ்வளோ நேரம் செய்கிறீங்க, எப்போ நீங்கள் பிரேக் எடுக்கிறீங்க, எப்போ நீங்கள் லஞ்சுக்கு போகிறீங்க, எங்கே மாதிரி காஃபி குடிக்கிறீங்க, என்னென்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, உங்களுடைய மேனேஜர் எப்படி இருக்காங்க, அந்த வேலையில் நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் எப்படி இருக்குது, அந்த வேலையினால் உங்களுக்கு வரக்கூடிய பணமும் வந்து நீங்கள் எப்படி சேவ் செய்கிறீங்க, அந்த பணத்தை வச்சு என்னெல்லாம் வாங்குறீங்க, இதனால் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற பொருளாதார நிலை எப்படி மாறுது, அதனால் நீங்களோட சந்தோஷமாக இருக்கீங்க, முதல் மாதம் வரக்கூடிய சம்பளத்துடைய கவர் எப்படி இருக்குது, ஆர் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரப்போகுது அப்படின்னா அந்த பேங்க்லேருந்து வரக்கூடிய மெசேஜ் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு படம் மாதிரி ஓட்டுனீங்க அப்படின்னா அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ப ஆரம்பிச்சிடும் தட் ஸோ அண்ட் ஸோ இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். ஸோ இதை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு படம் மாதிரி நம்பகமாக உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்கிறீங்களோ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே வந்து அப்படி மனக்கண்ணிலே சொல்வது ரொம்ப எளிமையாக இருக்காது அப்படின்றதற்காக தான் விஷன் போர்டு அப்படின்றத ஒன்று பயன்படுத்துகிறோம். ஸோ விஷன் போர்டுனா என்ன, அதை பயன்படுத்தி நான் எப்படி என்னுடைய கோல்ஸ் அச்சீவ் செஞ்சேன் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதோட வீடியோ லிங்க் செய்கிறேன். அதே போல் அந்த விஷன் போர்டை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வீடியோவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ விஷுவலைசேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட், இதுவும் வந்து எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன்லையுமே நீங்கள் ஒரு கிளாஸுக்கோ
இல்லை ஒரு புக்லேயோ படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடும் இருக்கும். இது எந்த மெத்தட் அப்படின்னா ஸ்கிரிப்டிங். ஸ்கிரிப்டிங்னா நான் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் மெத்தட் ஆர் இந்த 555 ஆர் 333 வாட் எவர் அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லலை. ஸ்கிரிப்டிங்கில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கிரிப்டிங்கே ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப இஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் வெறும்னா உங்களுடைய மனக்கண்ணில் ஓட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த படத்தை நம்ம நடுவிலே வந்து நமக்கு வந்து ஆஃப் ட்ராக் போயிடும். நடுவில் வந்து நம்மளுடைய இன்செக்யூரிட்டிஸ் வந்துடும், நம்மளுடைய பயம் வந்துடும். நடுவில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அவ்வளோ சக்தி இருக்காது, மென்டலி ஆர் ஈவன் ஃபிசிக்கலி. ஸோ நம்ம என்ன பாதியிலேயே அந்த கதையை விட்டுட்டு நம்ம வந்து நார்மல் லைஃப், நார்மல் ஸ்ட்ரிங் ஆஃப் தாட்ஸுக்கு போயிடும். அதனால் அந்த அளவுக்கு எளிமையாக இல்லை அப்படின்றதுனால, அதோடு சேர்த்து நீங்கள் இந்த ஸ்கிரிப்டிங் அப்படின்ற ஒரு மெத்தடை பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் இஃபெக்டிவாக இருக்கும். ஸ்கிரிப்டிங் ஏன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, உங்களுடைய உடல் அதாவது மசில் அப்படின்றதுக்கு ஒரு பவர் இருக்குது. அதாவது நீங்கள் எப்படி மென்டலி உங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கோ, ஒரு மென்டல் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களோ, அதே போல் மசில் பவர் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது உங்களுடைய மூளை எப்படி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஞாபகம் வைத்துக்கொள்கிறதோ, அதே போல் உங்களுடைய மசிலுக்கும் ஒரு பவர் இருக்குது. அந்த மசிலுக்கும் ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மாதிரி இருக்குது. அதாவது உங்களுடைய மூளைக்கு வந்து நான் நாளைக்கு வந்து இந்த வேலை செய்யணும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்வது போல, அதை நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மசிலுக்கும் அது ஞாபகம் இருக்கும். அது எப்படிடா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கேட்காதீங்க. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஆர் பாடி, பியூட்டி ஆஃப் த கிரியேஷன். மசில் பவர், மசில் மெமரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மசில் மெமரியை பயன்படுத்துவதற்கு நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையுமே நம்மளுடைய மசில் மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம என்ன வேலையை செய்கிறோமோ அதனுடைய மெமரியை தான் அதிகரிக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு ஏதோ எழுதுறீங்க அப்படின்னா எப்படி எழுதணும்னு அடுத்து சொல்கிறேன். அது எழுதும்பொழுது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு படத்தை ஓட்டி கொண்டு இருக்கும்பொழுது உங்களுடைய ஃபிசிக்கல் பாடியும் அதுக்காக டியூன் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இட் இல் லிங்க் டு த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டேட்டிங் தட் ஓகே, ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த ரியாலிட்டியை நான் வந்து என்னுடைய நிஜ வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா நாளைக்கு நான் இந்த விஷயத்தை செய்யணும், இல்லை நான் இப்போ இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது நாளைக்கு இப்போ இல்லை இனிமே தான் நடக்க போகுது அப்படின்ற வித்தியாசங்கள் தெரியாது கரெக்டாக. பட் அதை நோக்கி நான் பயணம் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ஃபிசிக்கல் ஆக்ஷனை செய்வதற்கு ஒரு கிளாரிட்டி உங்களுடைய உடலுக்கு கொடுப்பதற்கு இந்த ஸ்கிரிப்டிங் அப்படின்றது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பட் இந்த ஸ்கிரிப்டிங்கை நான் எந்த ஒரு மெத்தடையும் நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் டு பி வெரி ஆனஸ்ட் இந்த 55 times ஆர் 33 times ஆர் எதை இருந்தாலுமே 55 times நீங்கள் வந்து ஆனஸ்ட்டாக கான்ஷியஸாக அதை பற்றி மட்டுமே நினச்சி நீங்கள் எழுத போகிறீங்களா அப்படின்னு நான் கண்டிப்பாக என்னால்லாம் முடியாது. பிகாஸ் ஆஃப்டர் 20 times எனக்கு வந்து வேறு இடத்துல வந்து எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும், நான் வேறு ஏதாச்சும் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படியே நான் வந்து சும்மா ஃபிசிக்கலாக ஐல் பி ரைட்டிங், ஆனால் வந்து அந்த இடத்துல கான்சென்ட்ரேஷன் இருக்காது. ஸோ நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கை வந்து நீங்கள் அப்படியே உங்களுடைய படத்தை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அதாவது எல்லா பட இயக்குனர்களும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கதையை வந்து ஹீரோயின் கிட்டே போய் சொல்லும்பொழுது கதையாக சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஸ்கிரிப்டாக கொடுப்பாங்க. ஸோ என்ன தான் வந்து ஸ்கிரிப்டு இஃபெக்டிவாக இருந்தாலும் கதையும் சொல்லும்பொழுது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். சரி ஓகே, அது முக்கியம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு ஹீரோயின் கிட்டே ஒரு கதையை சொல்ல போகிறீங்க அப்படின்னா இது ரெண்டுமே இருக்கும். ஒன்று ஒரு கதையாக வந்து அவங்க விஷுவலைஸ் செய்வாங்க, இன்னொன்று எழுத்து வடிவில் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் இமேஜின் செஞ்சீங்களோ எல்லாமே நீங்கள் ஸ்கிரிப்டாக ஒரு கதையாக எழுதணும். கதையை யாருக்கு எழுதணும், இது உங்களுக்கு பிடிச்ச கடவுளுக்கு எழுதலாம், இல்லை நீங்கள் நம்பக்கூடிய கடவுள் ஓர் இந்த யூனிவர்ஸ்க்கு, இல்லை உங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃபுக்கு கூட நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் இந்த யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்கிற மாதிரி கூட எழுதலாம், எப்படி வேணால் எழுதலாம், அதெல்லாம் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான். ஆனால் எழுதக்கூடிய கண்டென்ட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையில் நடந்த பிறகு, அந்த விஷயம் நடந்த பிறகு எந்த அளவுக்கு மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களோட லைஃப்பில் நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இமோஷன்ஸ்லாம் அப்படியே போட்டு ஒரு செம்ம கதையாக அந்த கதையை வந்து நிஜமாக ஆக்கக்கூடிய அளவு வகையில் ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து தயார் செய்யணும். தயார் செய்வது தான் ஒரு நாளைக்கு எழுதக்கூடிய விஷயம் கிடையாது, நீங்கள் தினமும் எழுதணும். தினமும் எழுதும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கிரிப்டில் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது, உங்களுடைய வேலைக்கு செல்லும் பொழுது உங்களுடைய பயணம் எப்படி இருக்குது, நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்க, அந்த வேலையினால உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, நான் வேலையை மட்டும் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், பட் இதை தவிர நீங்கள் எதை வேணால் எழுதலாம். பட் த கீ கான்செப்ட் இஸ் தட், ஒன்று உங்களுடைய மனக்கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இரண்டாவது அதை வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் பாடியில் நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இது ரெண்டுமே நீங்கள் வந்து மேட்ச் செஞ்சால் மட்டும்தான் அந்த விஷயம் வந்து நடக்கும். இல்லைன்னா நடக்கும், பட் இட் வில் டேக் சம் டைம். ஆனால் அவ்வளோ பொறுமை எல்லாருக்கும் இருக்காது அப்படின்றதால நடுவுலேயே நம்ம கலட்டி விட்டுட்டு நம்ம வந்து இது வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடை கண்டிப்பாக ட்ரை செய்து பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எனக்கு
கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் லெட் மீ நோ அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் செஞ்சுட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் செய்துக்கோங்க. அண்ட் அன்டில் வி மீட் யூ ஆல் இன் அனதர் பிராண்ட் நியூ வீடியோ. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை அண்ட் ஹாப்பி ரீடிங் மக்களே.